நமஸ்தே, நான் உங்கள் குரு. நமஸ்தே, நான் உங்கள் குரு. இப்போ இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன், யூனிக்காக ஒரு சில விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு சில பல நாட்களாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம், முதல்ல மைண்டை பற்றி, ரெண்டாவது மாஸ்க், ரிமோட் மாஸ்க், அதை பற்றி, மூணாவது ரவுண்ட் அப், ஓவரால் தமிழ்நாடு கேரளாவில் என்ன ரவுண்ட் அப் ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் நாலாவது நம்ம பில்கேட் அண்ணாச்சி ஒரு விஷயம் சொல்ல வராரு, என்னது வாங்க பார்ப்போம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஓ, மைண்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி ரெண்டு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு நினைக்கிறேன் மைண்டை பற்றி. இந்த சின்ன குழந்தைங்க, சில்ட்ரன்ஸ், நம்ம வீட்டில் நிறைய சுட்டீஸ் இருக்கும், குட்டீஸ் நிறைய இருக்கும். நம்ம அப்பா அம்மா, கிராண்ட் பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து அந்த குட்டீஸ்கிட்டலாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சாக்லேட் சாப்பிடக்கூடாது, மிட்டாய் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா பல் சொத்தையாயிடும், வெளியில் எங்கே போனாலும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கண்டிஷன்ஸ் இந்த குட்டீஸ்கிட்ட வச்சுருப்பாங்க. பாவம், அந்த குட்டீஸுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா சாக்லேட்ஸ் தான். இது ஏதாவது பக்கத்து வீட்டில் பர்த்டே ஃபங்க்ஷனோ இல்லை அக்கம் பக்கத்து வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட்டு அந்த ஆசையில் சாப்பிட்ரும். சாப்பிட்ட உடனே இந்த மைண்டில் ஓடிந்தே இருக்கும், ஓ தாத்தா பாட்டி சொல்லியிருக்காங்க, அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க சாப்பிடக்கூடாதுன்னு, சாப்பிட்டேனே அப்படின்னு சொல்லி வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும். ஆனால் பின்னாடி மைண்டில் இந்த சாப்பிட்டதை ஓடிந்தே இருக்கும். வீட்டுக்கு வந்தோடனே இந்த மைண்டு ஒரு வேலை பண்ணும் பாருங்கள், குழந்தையோட அந்த பாடி லாங்குவேஜ், சாப்பிட்டது ஓடிண்டே இருக்குது எப்படியாவது தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு, தெரிஞ்சால் திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாடி லாங்குவேஜ், இந்த மைண்டு பாடியை கண்ட்ரோல் பண்ணி வீட்டில் மாட்டி விட்டுரும். தெரிஞ்சிடும், ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன் சொல்லு அப்படின்னு சொல்லி வீட்டில். ஸோ இது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குது, நைட்டு தூங்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியெலாம் அந்த டைம் பீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும், கிளாக் இருக்கும். இப்போது மொபைலில் அலாரம் வைக்கிற ஒரு வேலை, காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும், அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி, காலையில் 5 மணிக்கோ 4:30 எப்போ எழுந்திருக்கணுமோ, ஏர்லி மார்னிங் எப்போ எழுந்திருக்கணுமோ என்ன பண்ணுவோம்னா, தலைக்கு நேற்றுக்கு அலாரத்தை செட் பண்ணிக்குவோம், செட் பண்ணியாச்சா அப்பா காலையில் எழுந்திருக்கணும், 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிடும். காலையில் 5 மணிக்கு இந்த மொபைல்லையோ இல்லாட்டி இந்த கிளாக்கிலையோ அலாரம் அடிக்கும்போது இந்த மைண்டு பண்ணவும் பாருங்கள் ஒரு வேலை, அப்போ தான் ஃபுல் பாடியை கண்ட்ரோல் பண்ணும். அலாரம் அடிக்கும், அப்போ தான் செம்மையாக தூக்கம் வரும். ஓ, இந்த அலாரம் ஒன்று, இந்த வேலையை அப்புறமா பார்த்துக்கலாம், ஒரு 5 நிமிஷம் கழித்து எழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு சுகமாக ஒரு தூக்கம். ஸோ த மைண்ட் இஸ் கண்ட்ரோலிங் அவர் பாடி அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி ரெண்டு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், நம்ம லைஃப்பில் டெய்லி நடக்கக்கூடிய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஸோ இன்னும் நிறைய அப்டேட் ஒரு நாளில் கொடுக்குறேன். இதோட இந்த செஷனோட கடைசியில் மைண்டை நாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு நம்ம வியூவர்ஸுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டாக இந்த யூடியூப் சேனலில் போடலாம். நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடியற எக்ஸ்பீரியன்ஸ், காலையில் 7:30 எவ்ரிடே 7:15 to 7:30 இதுக்குள்ளால் இந்த சேனலோட டே டு டே அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு 2 டேஸாக அது கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கு.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். உலகையை கட்டி காக்கும் திருமால் கூட எதற்காக பாம்பு படுக்கை வைத்திருக்கின்றார்? இவ்வளவு ஏன்? ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூ will be opened mechanically by hand remote or automatically when the fork is coming to the mask. Then you can eat, enjoy, drink, and you take out the fork and it will be closed and you protected against the virus and the other people sitting with you. It's a must have. Yeah. I would buy one. I don't think this mask could hold with this kind of ice cream. It's dripping all over. I wouldn't want to wear it afterwards. Maybe if it had an apron. நம்ம மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை பற்றி டெய்லி பார்த்துட்ருக்கோம். இவங்க தான் ஜோதிகுமாரி. இவங்களுக்கு 15 வயசு தான் ஆகுதுங்க. இவங்க கொர்காம் அப்படிங்கிற இடத்துலேருந்து பீகாரில் தர்பங் அப்படிங்கிற வில்லேஜுக்கு 1200 கிலோமீட்டரில் சைக்கிள்லையே ரீச் ஆகியிருக்காங்க 8 நாளில். இவங்க அப்பா வந்து ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவரு. அவருக்கு கால் ஏதோ இன்ஜோர்ட் ஆனதுனால அங்கேயும் சாப்பாடுக்கு வழி இல்லை அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணு சைக்கிள்லையே அப்பாவை உட்கார வச்சு மிதிச்சுண்டு 1200 கிலோமீட்டர் ரீச் ஆகிருக்கு. இது தெரிஞ்ச சைக்கிள் ஃபெடரேஷன் அவங்க வந்து பர்சனலாக இந்த ஜோதிகுமாரி அப்படிங்கிறவங்கள கால் பண்ணி இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே பர்சனலாக ஒரு சில டெஸ்ட் எல்லாம் வச்சு அவங்களே இந்த பொண்ணுக்கு கோச்சிங் எல்லாம் கொடுத்து நிறைய காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த குழந்தை அந்த பொண்ணோட அப்பா வந்து நானே மிதிச்சு போகிறேன் நீ உட்கார அப்படின்னு சொல்லியும் கூட இந்த பொண்ணு கேட்கலையாங்க. அப்படி அப்பா உட்கார வச்சு 1200 கிலோமீட்டர் சைக்கிள்லேயே கூட்டிகிட்டு வந்த இந்த பொண்ணுக்கு ஒரு பிக் சல்யூட். நம்ம பில்கேட் அண்ணாச்சி புக்கு படிக்கிறவங்களுக்கு, புக் ரீடர்ஸுக்கு ஒரு 10 புக் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அது இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன். புக்கு படிக்கிறவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதை வாங்கி படியுங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த படம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மலையாள பிரபல நடிகர் திரு பிருத்விராஜ் மற்றும் டைரக்டர் பிளஸி இவங்க ஒரு பட விஷயமாக ஜோர்தானில் மாட்டின் இருந்தாங்க கடந்த ஒரு 40-50 நாளாக. நேற்று இவங்க ஒரு 58 பேர் ரிட்டர்ன் ட்ரிவாண்ட்ரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வந்துட்டாங்க.